வணக்கம் டெக் சப்போர்ட் நண்பர்களே, இன்றைக்கி ஒரு சூப்பரான ஆண்ட்ராய்ட் டெக் தான் பார்க்க போகிறோம். இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டில் ஏவட்டாக மெயில் மெயில்ஸில் வந்து ரிசீவ் ஆகிருக்கும். அதை டிலீட் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படி எப்படியோ ட்ரை பண்ணி பார்ப்பீங்க, அதை டிலீட் பண்ண முடியாது. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மெயில் இருந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே விட்டுருப்பீங்க. இதனால் வந்துட்டு அது ஸ்பேம் வந்து ஏடுது ஃபுல்லாக அந்த மெயிலே பார்க்குறதுக்கு நீங்கள் சரியாக எந்த மெயில் எங்கே வச்சுருக்கீங்கன்னு சொல்லி சர்ச் பால் வச்சு சர்ச் பண்ணி பார்க்குற அளவுக்கு ஆயிரும். இப்போ ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மெயிலும் கூட டிலீட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை ரைட் சைடு நீங்கள் ஸ்வைப் பண்ணி அதை டிலீட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை அதுவும் நம்மளால் முடியல அப்படின்னா ஒவ்வொன்றும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெலீட் பண்ணுற ஆப்ஷன் இது மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. இது மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம பண்ணுறதை விட ஜஸ்ட் ஒன் கிளிக்கில் வந்துட்டு எல்லா மெயிலையும் வந்து நம்ம எப்படி டெலீட் பண்ணலாம், அந்த மெயிலில் இருக்கிற டோட்டல் மெயிலையும் எப்படி டெலீட் பண்ணலாங்கிறது இந்த அப்ளிகேஷன் மூலியமாக பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா எந்த மெயில் ஐடியை டெலீட் பண்ணுமோ அந்த மெயில் ஐடியை மென்ஷன் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். அந்த மெயில் ஐடி இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் கேட்பாங்க, நீங்கள் ஓகே கொடுத்துட்டு அக்ரி கொடுத்துட்டீங்க உள்ளே போகும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மெயில் ஐடியில் என்னென்ன இன்பாக்ஸில் இருக்கோ எல்லாம் லோட் பண்ணுறதுக்காக லாகின் கேட்கும். லாகினில் வந்து உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட், அதாவது உங்கள் மெயில் ஐடி உங்கள் பாஸ்வேர்டு வந்து கேட்கும். உங்களுடைய மெயில் பாஸ்வேர்டு இங்கே என்டர் பண்ணிக்கிட்டு நீங்கள் உள்ளே போங்க. உள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் டூ ஸ்டெப்ஸ் வெரிஃபிகேஷன் ஏதாவது நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அது வந்து கேட்கும், அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போங்க. அப்போ தான் வந்து உள்ளே இருக்கிற மெயில்ஸ் டோட்டலாக வந்து ஃபெச் பண்ணி கொண்டு வரும். நீங்கள் வெரிஃபிகேஷன் நீங்கள் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களில் வந்துட்டு எவ்வளோ மெயில் ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து எடுத்துகிட்டு வரதுக்காக எல்லாமே ஒன்று செகண்ட் ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஒரு டைம் வரும். அந்த இடத்துல வந்து கரெக்டான உங்கள் மெயில் ஐடியோ பாஸ்வேர்டு வந்து இன்னொரு டைம் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ளே கொண்டு போயிடும் சரிங்களா. ஒரு டைம் மறுபடியும் வந்து இன்னொரு டைம் வந்து நீங்கள் பாஸ்வேர்டு என்டர் பண்ண மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களுடைய பாஸ்வேர்டு செட் ஆகிடும். செட் ஆகிடுச்சுன்னா உங்களுடைய அந்த மெயில் இருக்கிற டோட்டல் இன்பாக்ஸில் இருக்கிற மெயில் இதில் வந்துட்டு டிஃபால்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடும். எவ்வளோ மெயில் எடுத்துகிட்டு வரும் அப்படிங்கிறது வந்து இதில் தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரொஃபைல் அவங்களுடைய நேமு அதெல்லாம் செட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா மொத்தம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா அங்கே ரவுண்ட் கலரில் ப்ளூ கலர் ரவுண்ட் ஆகுதுங்களா, சர்ச் பாரில் வந்துட்டு ஆகுதுங்களா, பஃபர் ஆகிட்டு இருக்கும். அந்த பஃபர் ஆகுதுனாவே டோட்டலாக வந்துட்டு எவ்வளோ மெயில் உள்ளே இருக்கோ ஒவ்வொன்றும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்குது. கீழே சப்ஸ்கிரிப்ஷன்ஸுங்கிறது நீங்கள் எத்தனை வெப்சைட்டில் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க, அதிலேருந்து எத்தனை மெயில் வந்துட்டுருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலும் அதில் வந்து கீழே டோட்டலாக எடுத்துகிட்டு வரும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 42,553 மெயில் வந்து டோட்டலாக இருக்குது இந்த அந்த இன்பாக்ஸில் ஓகேங்களா. அந்த மெயில் வந்துட்டு நம்ம எப்படி டெலீட் பண்ணலாம், இன்னும் பஃபர் ஆகிட்டு இருக்குது நான் இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். கீழே சப்ஸ்கிரிப்ஷன் 69 வந்துருக்கு, அது டோட்டலாக கம்ப்ளீட் ஆச்சு, பஃபரிங் அந்த ப்ளூ கலர் ஆகிறது நின்றுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து இன்பாக்ஸில் மட்டும்தான், இன்னும் இமெயில் மட்டும்தான் இன்னும் பஃபர் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 52,113 இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறீங்க, அது எப்படி டிலீட் பண்ணலான்னா அந்த இதில் டிலீட் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க, அதை க்ளிக் பண்ணிட்டு செலக்ட் ஆல் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு டோட்டலாக நீங்கள் செலக்ட் பண்ணி டிலீட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சென்டர் அப்புறமேட்டு லேபிள்ஸ் அண்ட் சைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு மெயிலோட சைஸ் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம், இல்லை லேபிள் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி டிலீட் பண்ணிக்கலாம். இல்லை சென்டரோடைய நேம் ஒரு சென்டர்லேருந்து எத்தனை மெயில் வந்திருக்கு அப்படிங்கிறது செக் பண்ணிவிட்டு நீங்கள் டிலீட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ சைஸ் வச்சு நீங்கள் டிலீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சைஸ் எத்தனை எம்பிக்குள்ள அந்த மெயில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி நீங்கள் டிலீட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அதாவது 0 to 1 MB இருக்கிறத டிலீட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி இப்போ நான் டோட்டலாக டிலீட் பண்ணிட்டேன். இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் தான் பெண்டிங் இருக்குது, சப்ஸ்கிரிப்ஷனும் இப்போ நான் டிலீட் பண்ண போகிறேன். செலக்ட் ஆல் கொடுக்குறேன், மறுபடியும் ட்ரேஸ் அண்ட் பிளாக்னு சொல்லி ரெட் கலர் கையில் மென்ஷன் பண்ணிக்கலாம், அது கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தனா டோட்டலாக வந்துட்டு எனக்கு வந்து எல்லாமே பிளாக் ஆகிரும். பிளாக் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த மெயிலில் வந்துட்டு அந்த மெயில் வந்து பர்டிகுலர் மெயில் பிளாக் பண்ண மெயில் எதுவுமே அங்கே ரிசீவ் ஆகாது சரிங்களா. இதை நம்ம வெரிஃபிகேஷன் எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், டோட்டல் இமெயில் 0, சப்ஸ்கிரிப்ஷன் 0, டோட்டலாக டெலிட் ஆகிடுச்சுங்களா. 2-3 செகண்ட்ஸில் வந்து நம்ம டெலிட் பண்ணி இப்போது நான் வந்து சர்ச் பாரில் வந்துட்டு நான் செக் பண்ணி பார்க்குறேன் உள்ளே இருக்காளேன்னு, ஏன்னா இந்த இடத்துல அப்லோடு ஆகலை. இப்போ பாருங்கள், இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா யூ ஆர் ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்லி வருதுங்களா. இன்பாக்ஸில் டோட்டலாக எல்லாம் 0 ஆகிடுச்சு, எதுவுமே இப்போ இல்லை ஓகேங்களா. இப்போ என்கிட்ட ஒரு மெயில் அடித்த இன்னொரு மெயில் அடி நான் ஆட் பண்ணுறதுனா மை அக்கௌண்ட் அப்படின்னு சைடில் லெஃப்ட் சைடில் கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மை அக்கௌண்ட்னு ஒன்று இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் மறுபடியும் கிளிக் பண்ணிட்டு ஆடு மெம்பர்ஸ்ன்னு போட்டிருக்கு இல்லைங்க, அந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு உங்களோட அடுத்த மெயில் அட்ரஸ் கொடுத்து நீங்கள் கண்டினியூ கொடுங்க. ஃபஸ்ட்டு சொன்ன ப்ரொசீஜர் தான் 2 steps வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி தான் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மெயிலோடைய பாஸ்வேர்டு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும், அகைன் அந்த பாஸ்வேர்டு நீங்கள் வந்து இங்கே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அகைன் என்டர் பண்ணிவிட்டு நம்ம தப்பாக என்டர் பண்ணிட்டேன் இல்லைங்க, நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். உள்ளே போய்ட்டு 2 steps வெரிஃபிகேஷன் முடிஞ்ச உடனே உள்ளே போங்க.
உள்ளே போயிட்டு மறுபடியும் வந்துட்டு உங்களுடைய பாஸ்வேர்டு அகைன் ஒரு டைம் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுவும் கொடுத்து முடிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு உள்ளே டோட்டலாக உள்ள சென்டர் உள்ளே போயிருங்க. உள்ளே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் அந்த மெயில் ஐடிக்கு அகைன்ஸ்ட்டாக எவ்வளோ மெயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக ஸ்பெச்சு கொண்டு வந்து காட்டிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏட்டமாக 6000 மெயில் ஐடிக்கு மேலே கொடுத்துருக்காங்க. டோட்டலாக டெலீட் பண்ணுறேன். டெலீட் பண்ணிவிட்டு இதுலேயும் பாருங்கள் 1097 தான் இருக்குது. இப்போ டோட்டலாக செலக்ட் பண்ணுறேன், டெலீட் கொடுக்குறேன். இது எதுக்காக உங்களுக்கு நான் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷனாக இருக்கும். உங்களுக்கு முக்கியமான மெயில் இல்லாமல் தேவையில்லாத மெயிலில் உள்ள ஸ்டாக் வச்சுக்கிட்டு எந்த மெயில் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் செக் பண்ணுறதுக்கு ரொம்ப டிலே ஆகும். அந்த ரீசனுக்காக தான் இந்த ஒரு அப்ளிகேஷன் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த அப்ளிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன் எல்லாருக்கும், ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி, ஒரு காலேஜ் பர்சனாக இருந்தாலும் சரி, நார்மல் ஒரு பர்சன் ஜிமெயில் அக்கௌண்ட் எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷனாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ வாங்க பார்ப்போம். இப்போ டோட்டலாக டெலிட் பண்ணிட்டேன். இப்போ டெலிட் பண்ணிவிட்டு இது இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம மெயில் ஐடியில் நம்ம அதை செக் பண்ணி பார்த்துருவோம் சரிங்களா. இப்போ நம்மளோடைய மெயில் ஐடிக்கு போகிறோம், செக் பண்ணி பார்ப்போம் பாருங்கள். Inboxஇல் சப்ஸ்கிரிப்ஷன் இல்லை, இதில் இந்த மெயில் ஐடி நான் ஆட் பண்ணல, அதனால் இது பெண்டிங் காட்டுது. இப்போ இந்த மெயில் ஐடி பார்க்குற பாருங்க, இதில் 0. ஓகேங்களா, மொத்தம் இப்படி ஒவ்வொன்றும் நம்ம டெலிட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஈஸியாக டோட்டலாக அது இதுக்கு முன்னாடி 2 மெயில் ஐடி வச்சுருக்கலாம், அது மாதிரி நீ டோட்டலாக எல்லாமே டெலிட் பண்ணிட்டு போயிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.